ஒரு 10-15 மடங்கு மருத்துவ குணங்கள் அதிகம். இது வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் மட்டும் எடுத்து கொடுக்குது, தேவையில்லாத கொழுப்புகள் கரைச்சி கழிவை வெளியேற்றுறது. அப்போ வந்து உடல்நிலை வந்து சமச்சீராக வச்சிருக்குது. மற்ற பழம் மாதிரி இது இனிக்காது, மணக்காது. இது வந்து ஒரு சும்மா ஒரு புளிச்ச தண்ணி வாசம் மாதிரி ஒரு அடிக்கும்னு வச்சுங்களேன். ட்ரம்ல வந்து பழத்தை எடுத்து போட்டுறோம். சரி, வணக்கம் மக்களை. இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான, அதே மாதிரி சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, பெரும்பாலான விவசாயிகள் பயிரிடாத நுனிப்பழம் சாகுபடி பற்றி தான் பார்க்க போகிறோம். அரச்சலூர் பக்கத்தில் வடுகுபட்டி அப்படிங்கிற கிராமத்தில் விவசாயி ஐயாச்சாமி அவர்கள் 5 ஏக்கரில் நுனிப்பழங்களை சாகுபடி பண்ணிட்டு இருக்காரு. இவர் வெறும் நுனிப்பழங்களை சாகுபடி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதை எப்படி ஒரு சிறப்பாக மதிப்பு கூட்டல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஈரோடு மாவட்டம் அரசூர் மாவட்டத்தில் வடுகுபட்டிங்கிற இடத்துல நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம முதல்ல இந்த பசுமையுடன் புத்தகத்தை நம்ம வந்து ரெகுலராக படிச்சுட்டு இருப்போம். அதில் வந்து நோனை பற்றி போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டிருந்தோம். அப்போ வந்து சர்க்கரைக்கு வந்து 100% கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி இந்த புத்தகத்தில் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் ஒரு அட்ரஸ் இருந்தது. நாங்கள் கன்னியாகுமரியில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்றக்கையில் உங்களுக்கு சுகரை வந்து முழுசாக கண்ட்ரோலாக இருந்தது. சரி, கண்ட்ரோலாக இருக்கில்ல, நம்ம தோட்டத்துலேயும் நம்ம பயிரிட்டு நம்ம மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பயிரிட்டு நம்ம செஞ்சிகிட்ருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 9 வருஷமாக அந்த நோனி சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இயற்கையான முறையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை வந்து இந்த தோட்டத்தில் வந்துன்னா உழம்பே ஓட்டுறதில்லை, தென்னந்தோப்புகளும் வச்சுருக்குறோம். அதை வந்து பூச்சி மருந்தோ ரசாயன உரமோ பயன்படுத்துறதில்ல, அது இயற்கையான முறையில் நம்ம சார் எடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வந்து மற்ற காய்கறிகளோட ஒரு 10-15 மடங்கு மருத்துவ குணங்கள் அதிகம். இது வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் மட்டும் எடுத்து கொடுக்குது, தேவையில்லாத கொழுப்புகள் கரைச்சி கழிவை வெளியேற்றுறது. அப்போ வந்து உடல்நிலை வந்து சமச்சீராக வச்சிருக்குது. மற்ற பழம் மாதிரி இது இனிக்காது, மணக்காது. இது வந்து ஒரு சும்மா ஒரு புளிச்ச தண்ணி வாசம் மாதிரி ஒரு அடிக்கும்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அதை வந்து யாரும் விரும்புறதில்லை. நாம இதை மதிப்பு கூட்டி விற்கிற போது அது நல்லா இருக்கு. இது நட்டோம்னா கிட்டத்தட்ட காய் நம்ம பறிக்கிறதுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுது. 2 வருஷத்துக்கு பின்னாடி தான் ஈல்டு வருது. இது மற்றபடிக்கு நமக்கு இது புது அனுபவம் தான். மற்றபடிக்கு ஒரு 30-20 வருஷம் அதனுடைய பயிர் வரும்னாங்க. இது வந்து ஒரு சிறு மர வகை தான். அது ஒரு 7-8 வருஷம் வந்தோடனே அந்த மரமே தன்பால காஞ்சிருது. அதாவது எலுமிச்சஞ்செடியெல்லாம் இப்படி குறிப்பிட்ட ஏஜ் ஆனோடனே உடனே காயறதுக்கு ஆரம்பிக்குதா. அது மாதிரி ஒரு 8-9 வருஷத்துலாம் இதனுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிருது. வந்து வருடம் முழுவதும் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தென்னை மரம் இப்படி ஒரு சீசனுக்கு அதிகமாக இருக்கு, ஒரு சீசனுக்கு கம்மியாக இருக்கு. ஆனால் ரெகுலராக காய் இருந்துகிட்டே இருக்கு தென்னை மரத்தில். அந்த மாதிரி இது ரெகுலராக காய் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து கிலோ கணக்காக வெயிட் போட்டு எதுவும் பார்க்கறதில்ல. நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், எடுத்துக்கு நம்ம அதோட வச்சுக்கிறோம். இந்த உடல்நிலை வந்து பாதிக்கப்பட்டவங்க தான் இதை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. விரும்பி சாப்பிட்றோம்னா பழமாக சாப்பிட்றதில்ல, ஜூஸாக எடுத்து சாப்பிட்றாங்க, டானிக்கு மாதிரி சாப்பிட்றாங்க. ஆனால் இப்போ இந்த காய்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசமும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கு காயாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இதை வந்து நம்ம மதிப்பு கூட்டி அதனுடைய வாடைகள் வராத கூட தடுக்கிற ஓரளவுக்கு இயற்கையான முறையில் நம்ம சார் எடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வந்து பழத்தை எடுத்து போட்டுறேன். சரி, இந்த மாதிரி மூடியில் நம்ம ஓட்டை போட்டு இதில் ஓட்டிடுறோம். இந்த மாதிரி ட்ரம்மில் வந்து கமிச்சிடுறாங்க. இது ஒரு வாரத்துக்கு அப்படியே இருந்தனால பழ பழுத்து அப்படியே சாறு கீழே வந்து சொட்டு சொட்டா வடிஞ்சிருது. ஒரு வாரம் கழிச்சு மறக்க எடுத்துறோம். சரிங்க, வந்து இது சாம்பிள் காட்டுறோம். இது வந்து வடிச்சு வச்ச சாறு. சரிங்க, ஒரு வாரம் கழிச்சு இது இப்படி வடிஞ்சிருதுங்க. வடிஞ்சிருது. நம்ம ஒரு இந்த வடியில வடிச்சு. சரிங்க, பண்ணிடுறோம். இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருக்கிறோம். தண்ணி வச்சு அடுப்புல வச்சிடறோம். சரிங்க,
அப்புறம் இந்த மோனிச்சேர் வந்து இதில் இருக்கு. சரிங்க, இதை வந்து உள்ற வச்சிடுறோம். உள்ற வச்சு செவ பற்ற வச்சு ஒரு 60 டிகிரியில் சூடு படுத்துகிறோம். 60 டிகிரியில் சூடு படுத்தினா அந்த மாதிரி வெப்பமானையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 டிகிரியில் பண்ணுறோம். இந்த 60 டிகிரிக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இஞ்சி சேர் வந்து ஒரு 20 மில்லி ஒரு லிட்டருக்கு ஊற்றுறோம். சரிங்க, அதாவது 1 லிட்டர் சாருக்கு வந்து 20 மில்லி ஒரு 20 மில்லி ஊற்றுறோம். இது வந்து எதுக்காகங்கண்ணா? இது என்ன? இது வந்து கெட்டு போகாத இருக்கிறதுக்கு, அந்த சுமல் வந்து தடுக்கிறதுக்காக ஊற்றுறோம். இது வந்து ஒரு 60 டிகிரியில் வெப்பப்படுத்த உடனே நோனி சாத்தை வெளியே எடுத்துடுறோம். எடுத்த உடனே ஒரு 50 மில்லி ஒரு லிட்டருக்கு தேன். இந்த சூடு ஆன பிறகு தேனை வந்து ஒரு 50 மில்லி இது கலக்கிறோம். அதை எடுத்துட்டு மறுக்க நம்ம பாட்டலில் அடைச்சிடுறோம். இந்த மாதிரி பாட்டலில் வந்து பேக் பண்ணிடுறோம். சரிங்க, இந்த மாதிரி பாட்டில் நம்மளுடைய பிராண்டு கும்ரா நேச்சுரல்னு சொல்லி நம்ம ஒரு பிராண்டு போட்டிருக்கிறோம். இதை வந்து 1 லிட்டரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா 1500, 1700, 2000 ரூபா வரைக்கும் 1 லிட்டர் விற்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு, அதாவது 1 லிட்டர் 500 ரூபா. அது கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. 1 லிட்டர் 500 ரூபாய்க்கு யார் வேணாலும் நம்ம வாட்ஸ்அப்லேயே நம்ம நம்பர் பார்த்துட்டு கூப்பிட்டாங்கன்னா நம்ம வந்து அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சிடறோம். கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சிடறோம். இது வந்து இந்த மூடியை கழட்டாம இருந்தா 1 வருஷம் வரைக்கும் இருக்கு. இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணிட்டா ஒரு 60 நாளில் சாப்பிட்றணும். நம்ம வந்து இந்த கெட்டு போகிறதுக்கு வேற எந்த வித ப்ரிசர்வேட்டிவ் நம்ம கலக்கறதில்ல, அதனால ஒரு 60 நாளில் சாப்பிட்றணும். இதில் காலையில் ஒரு 15 மில்லி, நைட்டு ஒரு 15 மில்லி, சாப்பாட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படியே வாயில் ஊற்றி 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு முழுகிடலாம். முழுகிட்டு மறுக்க ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு 100 மில்லி 200 மில்லி தண்ணியில் கலக்கி அப்படியே குடிச்சுக்கலாம். சுகர் கண்ட்ரோல், சர்க்கரை, ரத்த அடுப்பு, உடல் பருமன், அஜீரண கோளாறு, மாதவிடாய் பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, இந்த கைகள் மூட்டு வலிகள் இதுக்கெல்லாம் பயன்படுது. கேன்சருக்கே வந்து அதனுடைய புதுச்செல்லுகள் வந்து உற்பத்தி ஆகாத போது தடுக்குது. சரி சரிங்க, அந்த நோனி பழத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அவ்வளோ நன்மைகள் இருக்கு. சிம்மனவே பி ஐயாசாமி, ஈரோடு மாவட்டம் அரச்சூர் மாவட்டத்தில் வடுவட்டிங்கிற ஊர்லேருந்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். 85 269 14 5 5 7. நன்றி, வணக்கம்.